நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நான் கூறியது போல் பிஜி டிஆர்பி 2023 வர இருக்கின்றது. அதற்காக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் வந்து திங்கட்கிழமையிலிருந்து துவங்க இருக்கிறது. ஸோ கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னும் வந்து காலம் கடத்துவது சரியாக இருக்காது. நாம் வந்து சொல்லுவோம், அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிமோ. நீங்கள் வந்து சோம்பேறியாக இருக்கிறது, அதை விட கடைசி நிமிஷத்தில் நம்ம எப்படியாவது படித்து விடலாம் என்று நினைப்பதற்கு இது சரியான தருணம் அல்ல. வரக்கூடிய பிஜிடிஆர் தேர்வில் கணிசமான எண்ணிக்கை இருக்கும். டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 அல்லது காலேஜ் லெக்சரர்ஸ், இந்த இது பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஆனால் பிஜிடிஆர்பி மட்டும்தான் ரெகுலராக வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சாச்சு, ஸ்டாண்டர்ட் வச்சாச்சு, அது கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. அதனால் அது கால்ஃபார் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டெட் பேப்பர் 1 2 பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஃபஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணோடனே அதில் அதிக மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து போட்டுட்டாங்க. அடுத்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து போட்டுட்டாங்க. அதற்கப்புறம் எந்த விதமான போஸ்டிங் போடப்படவில்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள், சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் நிறையா இருக்கிறதுனால, ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை குறைந்ததுனால நிறைய பள்ளிகள் வந்து மூடக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. இல்லைனா ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுனால அங்கே சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க. சவுத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா அது சர்ப்ளஸ்ன்றதுலே இருக்குது, ஆனால் நார்த்தில் மட்டும் அந்த வேக்கண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 5+5 பேப்பர் 1 எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அப்புறம் பட்டதாரி ஆசிரியர்கள், இதிலே ஒரு 10,000 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதுபோக பிஜிடிஆர்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 போஸ்ட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இது எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய விரைவில் வரும். 60 முன்னால் நீங்கள் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இந்த சைக்காலஜி மற்றும் ஜிகேயை நீங்கள் வந்து நல்லா படிங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் நாங்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்வு எழுதிட்டிங்கன்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 30 மதிப்பெண்கள் ப்ளஸ் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக எந்த வழியிலையும் வந்து நீங்கள் வெற்றியை தீர்மானிக்கலாம். இது அனைத்து விதமான சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம்னே சொல்லலாம். எங்கேயும் இல்லாத அளவில் நம்மளுடைய இந்த கிளாஸஸில் மட்டும்தான் சைக்காலஜிக்காக பிரத்யேகமாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஜூம் மீட் வீதம், கிட்டத்தட்ட 2 hours அதை நல்லா ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட்டு, ஒரு கிட்டத்தட்ட வந்து உங்களை எக்ஸாம் வரைக்கும் அழைத்து செல்லக்கூடிய லெவலில் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நான் பல முறை வந்து நான் வீடியோஸும் போட்டிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் ப்ளஸ் டூவிலிருந்து யூஜி பிஜி ப்ளஸ் ஈவன் பிஎட்டில் கூட சில பேப்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் 1 வருடமோ 2 வருடமோ அந்த பிஎட்டை சார்ந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் தரவு பண்ணுறது ரொம்ப அவசியம். 3 விதமாக இங்கே வந்து நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள், 1 மெட்டீரியல் வாங்கி நீங்களே படிச்சுக்கலாம், 2 டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், 3 கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து கலவையாக, இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். 6,000 ஒன்லி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஸோ கீழே தெரிய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து காலம் கடந்து போயிடும். லாஸ்ட் அவரில் நீங்கள் அங்கே சேர்ந்துக்கலாம் இங்கே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரியாக வராது. ஒரு ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். யூ ஹவ் டு ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் த சப்ஜெக்ட் அஸ் வெல் அஸ் சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஸோ இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஏதாவது ஃப்ளூக்கில் ஆன்சர்ஸ் போட்டுட்டு அது நல்ல முறையில் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்து தயாராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறலாம். அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறும்பொழுது நிச்சயமாக வந்து ஒரு கட் ஆஃபுக்கு மேலே நீங்கள் வந்துடுவீங்க. ஈவன் ஜென்ரல் கேட்டகரியிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மையும் கூட. சைக்காலஜி ப்ளஸ் ஜிகேல நீங்கள் அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் உள்ளே வந்துடலாம். சப்ஜெக்டில் என்ன தான் படித்தாலும் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியாது என்பது எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையும் கூட. அதனால் நீங்கள் இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மதியத்திற்குள் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா
இனிஷியலாக 3000 பே பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர் செல்ஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷனுக்காக காத்திருங்கள். கிளாஸஸை மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.